பவுலை உடைச்சிட்டான். இப்போ மணி ஒரு 2 மணி இருக்குது, நைட்டு 2 மணி. காலையில் எழுந்தோடனே சமத்திட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும். பவுலை உடைக்காதன்னு 10 வாட்டிக்கு மேலே சொன்னாங்க. இதெல்லாம் வச்சான், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதெல்லாம் வச்சா இது திட்டு முடி முடிச்சுங்க. இவனா வச்சான், எனக்கும் இதுக்கு அந்த சம்மந்தமாக இல்லை. கடைசி சீட்டு அதான் பவுலை உடைச்சிட்டான், வேற பவுலை எடுத்துகிட்டு வந்து அதாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு சிரிப்பான ஒரு மெமரி கேட்காங்க. அக்கா வந்து அங்க ஒட்டிட்டு இருப்பாங்க, நாங்க வந்து இங்க, நான் வந்து இங்க ஒட்டிட்டு இருப்பேன். சொல்லாதீங்க, அக்கா வந்து அங்கேருந்து ஓட்டிட்டு வருவாங்க. அங்கேருந்து இப்படி 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 இச்சிட்டே வருவாங்க, இச்சிட்டே வருவாங்க. அவங்க என்ன சொல்ல வரானா, இவன் என்னை விட ஒரு 2 நாள் சைக்கிள் முன்னாடி ஓட்ட கத்து. ஆமா, ஆனா இப்பதான் ஓட்டுவாங்க. நீ ஒன்னும் ஐசக்கானா, என்னை விட 2 நாள் முன்னாடி சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டான். அதனால இவனுக்கு அப்படியே அது கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் மாதிரி ஒரு நினைப்பு. நான் ஒரு 2 நாள் லேட்டாக கட்டேன், அது கூட நான் படிச்சுட்டு இருந்தேன்னா தான் அந்த 2 நாள் லேட்டாச்சு. ஸோ என்னாச்சுன்னா, இவன் அப்போனாலும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டான், ஆனால் நான் அப்போ தான் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அதனால என்னாச்சு, ஒரு சில பல வண்டிகளை இடிக்க வேண்டியதாக போச்சு தெரியாமல். அதுக்கு திட்டு வாங்க வேண்டியதாகவும் ஆயிடுச்சு, அதெல்லாம் வாங்கியாச்சு. இதெல்லாம் சாதாரண பாப்பா, சைக்கிள் ஓட கற்றுக்குமோ எல்லாம் சாதாரணமாப்பா, என்ன பண்ணுறது. அதான் சொல்லுவான், வேற என்ன பண்ணி வச்சுட்டு அக்கா கூட வந்து நான் வந்து அண்ணன் தம்பின்னு கேள்வி. அண்ணன் தம்பி அண்ணன், அவனுக்கு அக்கா தம்பி, அக்கா தம்பி. அதாவது ரியல் லைஃப்ல முடிய பிடிச்சி புரண்டு சண்டை போடுற அளவுக்கு சண்டை போட்டுப்போம். பட் ஆனா கேம்னு வரும்போது நாங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பி கேம் வராங்க, அது அவ்வளோ ஒத்துமையா இருக்கும். எப்படி இருக்கும் அந்த கேம்ல, எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், ஒத்துமையா ஒத்துமையா இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஃபன்னியஸ்ட் மெமரினா அவ்வளோதான். எனக்கு ஃபன்னியஸ்ட் மெமரினா அதுதான், நான் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன், இவன் வந்து இடிக்கிற மாதிரி வேண்டியோ. நான் அப்போ நான் சைக்கிளை திருப்பினா தான் அப்படியே போய் படுத்துட்டான் ரோட்டில், அப்படியே சைக்கிள் சாந்திச்சு ஊரே பார்த்து சிரிச்சிது. எனக்கு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நல்லா சில்லு 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 இந்த மாதிரி இருக்கும், அது எனக்கு நல்லா வயிறு எழுந்திருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து கடைசி வியர்டஸ்ட் ஹேபிட், இவனோட வியர்டஸ்ட் ஹேபிட் வந்து தூக்கத்தில் உலர்றது. திடீர்னு நல்லா தூங்கினிருப்ப, திடீர்னு அடிடா ஒலடா குத்துடா, அங்கே போடா அங்கே போடா அவனை புடிடா, ஏ அக்ஷயா ஏ அக்ஷயா அப்படின்னு கேமில் கேம் விளையாண்டுப்பான். தூக்கத்தில் எட்டி எட்டி உதைப்பான், கையை தலை தூக்கி டம்மு டம்முன்னு போடுவான். அதான் வியர்டஸ்டான விஷயம், நான் பண்ணுற வியர்டஸ்டான விஷயம் அது. வியர்டஸ்னால் விசித்திரமான, விசித்திர அனிமல் நீ தான் அது எனக்கு தெரியும், அது வேறு விஷயமும். நான் பண்ணுற வியர்டஸ் மூடுமா, மூடுமா, சரி பேசிட்டே போயிடுவா. மூடிக்கிட்டேன், மூடிக்கிட்டேன் சொல்லு. நைட்டு அங்கே தூங்கிடுவான், சுவிட்ச் பாக்ஸ் மேலே தூங்கிடுவான். அதுக்கப்புறம் பார்த்து நீங்க சொன்னாவே போதும், அதை எடுத்துட்டு அந்த பார்த்துட்டு அந்த செகண்டே போட்டுவா. அப்படி ஒரு விசித்திரமான விசித்திரமான அக்கா, நான் சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் என்ன சொல்றேன்னா, இதுலேருந்து நாங்கள் இந்த சிப்ளிங் டேக் பண்ணதுலேருந்து எங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக அதிகமாக இருக்கு. இதுக்கப்புறம் அவ்வளோவா எப்பவுமே சண்டை வராதுன்னு நினைக்கிறேன், ஐ ஹோப் ஸோ. ஆனால் அப்படி கிடையாது, ஏன்னா அக்கா தம்பி சிப்ளிங்ஸ்குள்ளே சண்டை வர்றது ரொம்ப சாதாரணம். அதெல்லாம் சண்டை வந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு அக்கா இல்லாமல், ஒரு தம்பி இல்லாமல், இல்லை ஒரு அண்ணா இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பொறுன்னு இல்லாதவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும்.
இது செய்ய எங்க அம்மா அப்பா தான் உதவி பண்ணாங்க. ஏன்னா ஒரு கஷ்டத்துல இப்போ அப்பா அம்மா தான் உதவி பண்ணாங்க, அதுதான் விஷயம். இப்போ ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க சின்ன வயசுல அப்படின்னா எப்பவுமே ஒரு அண்ணாவோ இல்லை அக்காவோ இல்லை தம்பி தான் வந்து சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க. அந்த மாதிரி சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். எப்பவுமே கூட ஃபன்னியாக ஒருத்தர் இருக்கிறது, கூஃபியாக ஒருத்தர் இருக்கிறது வந்து எவ்வளோ அட்வான்டேஜ்னு சிப்ளிங்ஸ் கிடைக்கிறதா தெரியும். தனியாக இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதா தெரியாது, அவங்க ஆக்சுவலாக வருத்தப்படுவாங்க. ஆனால் எனக்கு தெரியல, இங்கே இருக்கிறது வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறது. ஓகே, இந்த வீடியோ பண்ணோன்னு சொன்னோடனே அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதனால தான் இந்த சேனலே உருவாச்சு. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப காமெடியாக எடுத்துப்பாங்க. பட் ஆனால் இவங்க சீரியஸாக ஓகே நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு எங்கள் சப்போர்ட் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இவனுக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால இந்த வீடியோ பண்ணோம் இதுக்காக. ஆ, அவனுக்காக. அப்பா வலிக்குது. ஓகே, இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னியாக இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனா வந்து மொக்கையா போச்சுன்னா கூட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது நல்லா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது நல்ல இல்லைனா இல்ல இவன் நல்லா இல்லைனா அதையும் கமெண்ட்ல போடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்க சிஸ்டர்ஸோ இல்ல பிரதர்ஸ் கூட இல்ல கசின்ஸ் கூட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி சிப்ளிங் டேக் ஃப்ரெண்ட்ஸ் டேக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஃபன்னியா இருக்கும், உங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு பிரதர்க்குள்ளேயும் ஒரு சிஸ்டர்க்குள்ளேயும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தேங்க்யூ, பை பை. இருக்க சொன்னால் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? ஒயிட்டுக்குள்ள சேர்த்து